எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியவர்களாக மாறி வருகிற காலகட்டத்திலே பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பளிக்கும், அதற்கு அவர்களுடைய இயற்கை குணங்களை தெரிந்து கொள்வது எப்படி, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் குணங்கள் மூலமாக திசைகளின் மூலமாக உங்களோடு ஏற்கனவே பல கடந்த நிகழ்ச்சிகளாக அறிமுகம் செய்து வைத்துள்ளேன். இதில் நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு மூலம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த மூலம் மூன்றாவது பாதம் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இது தனுசு ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் கேது பகவானாக இருப்பார், ராசி அதிபதி குரு பகவானாக இருப்பார். நவாம்ச அதிபதி என்று எடுத்து பார்க்கின்ற போது மிதுனம் என்று சொல்லுகின்ற இடத்தை சார்ந்திருக்கக்கூடிய புதகிரகம் நவாம்ச அதிபதியாக இருக்கிறார். அப்படியானால் இங்கு புதன், வியாழன், கேது என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களுக்கு உண்டான ஆதிபத்தியம் குண இயல்புகள் எல்லாம் இந்த குழந்தைகளின் அன்றாட நடை உடை பழக்க வழக்கங்களிலே வருவதை பெற்றோர்கள் காண முடியும். குறிப்பாக குரு பகவானை பொறுத்தளவு பிள்ளைகளின் குணங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் எதற்குமே தலைமை ஏற்றுக்கொள்வது, எனக்கு தெரியும் என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற தன்னம்பிக்கை மிகுந்த பிள்ளைகளாக இந்த உலகத்திலே காட்சி கொடுப்பது, அதுபோல் புத பகவானை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது எதிலும் புரிதல் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டிலே இந்த பிள்ளைகள் தேர்ச்சி பெற்று நிற்பது, பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்ற போதுதான் அங்கு குழப்பங்களுக்கு உண்டான ஆரம்பம் உதயமாகும். ஆக இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு இந்த புத பகவானின் கடாட்சத்தினால் கண்டிப்பாக எதையுமே எளிதாக, உறுதியாக, மிக இலகுவாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இந்த பிள்ளைகளிடம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். அதுவும் இளம் பருவத்தில். இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ரிசீவ் பண்ணி அந்த குழந்தைகளோட புத்தகத்தை எடுத்து பார்த்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து மறுநாள் நிச்சயமாக நிம்மதியாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவது என்பதெல்லாம் நிறைய குடும்பங்களில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இழந்த போக்குகளை எல்லாம் நாம் காண முடிகிறது. நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் என்றால் இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தவறுகள் எதுவும் செய்யாமல் உத்தமனாக உறுதியாக இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நியதிகளிலே ஒரு உறுதி கொண்ட மனத்தன்மைகள் படைத்த பிள்ளைகளாக இவர்கள் இருப்பதையும் காண முடியும். ஆக இப்படிப்பட்ட இந்த இளம் பிள்ளைகளுக்கு, இது ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும், இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளிடம் ஆரம்பத்தில் வரக்கூடிய திசைகளை பற்றி பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 1.5 வயது முடிகின்ற வரைக்கும், அதிகபட்சம் 3.5 ஆண்டுகள் முடிகின்ற வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேது மகாதிசை என்று சொல்லக்கூடியது நடைபெற்று கொண்டிருக்கும். ஆக இந்த கேது மகாதிசை என்று சொல்லக்கூடியது மிக இளம் பருவத்தில் வர்றது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இந்த கேது மகாதிசை ஒருவேளை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 3 ஆண்டுகள் முடிகின்ற வரைக்கும் இருந்ததாக வைத்துக்கொண்டு பேசினாலும் கூட 3 வயது என்பது பள்ளிக்கூடத்தில் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடிய பருவ வயதுகள் அல்ல. ஆகினால் இந்த கேது மகாதிசையில் மிகப்பெரிய துன்பத் துயரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. என்றாலும் கூட சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் கேதுவும் இணைந்திருப்பது, சந்திரன் கேது இணைந்திருப்பது, சூரியன் கேது இணைந்திருப்பது, இப்படிப்பட்ட அமைப்புகளோடு கிரக சேர்க்கை இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மிக இளம் பருவத்திலேயே அவர்களுக்கு அந்த 2-3 வயதுகளை தொடுத்து வளர்கின்ற காலகட்டத்திலே கூட சில விதமான சின்ன சின்ன நோய் குறைபாடுகள் வருவதற்கான காரணங்களையும் பார்க்க முடியும். அந்த கேது மகாதிசை இந்த ஜாதகத்திலே எத்தனை வயதுகள் வரைக்கும் இருக்கின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி இப்படிப்பட்ட சிக்கல்கள் வருகின்ற காலகட்டத்திலே பெற்றோர்கள் அவர்களை கண்காணித்துக் கொள்வது எளிது. சரி, இதற்கு பின்னாடி இந்த ஒரு 3 வயசு முடிஞ்சு போச்சுன்னா அந்த 3 வயதுகளுக்கு பின்னாடி தொடர்ந்து 20 வருடங்கள், 23 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சுக்கர மகாதிசை என்று சொல்லக்கூடியது 20 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். அப்போ இந்த சுக்கரதசை வருகின்ற போது ஒருவேளை இந்த சுக்கரன் இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதா வச்சு பார்ப்போமே, அது எந்த லக்னங்களாக இருந்தாலும் சரி இந்த சுக்கரனை பொறுத்தளவு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் என்று சொல்லுகிற அந்த பருவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே 100 ஆண்டு காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இப்படிப்பட்ட வளர்கின்ற 100 ஆண்டு காலகட்டத்திலே இந்த சுக்கரன் எந்த லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடத்திலே போய் இருக்கும்படியாக இருந்துட்டா இவங்ககிட்ட வந்து தன்னோட திறமைகளை வெளியில் காட்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல,
எந்த நேரத்தில் எதை சொல்லி நம்ம நல்ல பேர் வாங்கணும், எப்படி உழைத்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், என்ன செய்தால் யார் நம்மை புகழ்ந்து பாராட்டுவார்கள், இந்த சமூகத்தில் உயர்ந்து காட்ட முடியும் என்று சொல்கின்ற நிலைகளெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஏறத்தாழ தெரியாமையே போகும். அதனால் அந்த சுக்கரனை பொறுத்தளவு பொதுவாகவே 3, 6, 8, 12 இருப்பது என்பது ஏதோ ஒரு விதத்தில் சில குறைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இதை சொன்ன உடனே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை திறந்து வச்சு நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கிறார், 3, 6, 8, 12 இருக்கிறாரா இப்படி என்று நீங்கள் அதை அப்படி நினச்சிக்கவும் கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை பொறுத்த மட்டிலே இருக்கின்ற கிரகம், அதை பார்க்கின்ற கிரகம், அவர் எவ்வளவு தூரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தெல்லாம் கூட சில நேரங்களிலே பலன்கள் மாறுவதும் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கரதசை என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடத்திலிருந்து நடத்தும்படியாக இருந்தால் 2 பேர் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவங்களா. அதாவது மிதுன கணத்தில் பிறந்த பிள்ளைகளை இந்த 3ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தால், 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் 3ல் அமர்கிற போது கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கமற்ற போக்குகள் இந்த வாலிப வயதுகள்லேயே வந்துடும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சின்ன வயசில் ரொம்ப அருமையாக வளர்த்து அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒட்டு உறவுகள் ஏற்படுத்தி கொள்ளுகிற அளவிற்கு அந்த உறவுகளை மேம்பட்டு வளர்த்து வந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப வயதுகள் வருகிற போது பார்த்திங்கன்னா முட்டல் மோதல் நிறைய வந்துடும். அப்போ இதையெல்லாம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால், நான் சொன்னது போல உங்களுடைய குறிப்பிட்ட ஜாதகத்திலே இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தக்க முடிவுகள் எடுத்தால் நிச்சயம் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கமான போக்குகள் இருக்கும். இதுபோலவே இந்த 3ஆம் பாதத்தில் மூலம் 3ஆவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் உண்டு. இவைகளை நாம் நாளை நிகழ்ச்சியில் காண்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவு கழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 9841-01-9369, 9444-01-4581, பெங்களூர் 7760000-430. பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.